இங்கே இந்த தண்ணிக்கான 250 ரூபா. ஓ இதுவா? எலக்ட்ரிசிட்டி அண்ட் ரெண்ட் எல்லாமே சேர்த்து 170,000 ஆகுது. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும், பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. இவ பிறக்கும் பொழுது இப்போதான் என்னை பார்த்தோன்னே கண்ணு திறந்தா, கண்ணு திறந்து வாயை திறந்த, வாயில பார்த்தா இவ்வளவு பெரிய பல்லு, ரெண்டு பல்லு இருந்தது, பல்லோட சேர்ந்து பிறந்தான். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், சூப்பரா சமைச்சு கொடுப்பாங்க, எங்க அம்மா மாதிரியே பாத்துப்பாங்க நம்மள. எனக்கு இங்க இருந்து 10 நிமிஷத்துல நான் ரெஸ்டாரண்ட் போயிடலாம், ஈஸி. இங்கதான் இருக்கும், 1 வருஷத்துக்கு மேல இருக்கேன், நல்லா செட் ஆயிடுச்சு. இது வந்து 4 BHK. 4 BHK வாங்கணும்னா 5 கோடி 6 கோடி ஆகும். இங்க நார்மலா ஒரு ஸ்டூடியோ பிளாட், பழைய பில்டிங் பார்த்தாலும் நம்ம ஊரு காசுக்கு 40,000 50,000. நம்ம மேடு பாருங்க, நம்மளுக்காக காஃபி போட்டுட்டு இருக்காங்க. வாங்க, ப்ரூ காஃபியா நெஸ் காஃபியா? அவ்வளவுதான். ஆமா, இது பாருங்க, இது வந்து ரெடிமேடு கேஸ், இது ஆன். இதில் 3 கிலோ பிரியாணி செய்யலாம். இதில் 1 சிலிண்டர் தான் யூஸ் ஆகும், 1 சிலிண்டர் நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபா. ஸோ நான் மந்தி செய்வேன், மந்தி அரபி மந்தி செய்வேன். என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மந்தி எங்கே சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பிடிக்காது, நான் செஞ்சு தான் அவங்களுக்கு பிடிக்கும். இது மேடுடைய ரூம் செப்பரேட்டாக தங்கிக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த பீச்லேருந்து நம்ம வீடு எவ்வளோ தூரம், ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தால் இங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தாம்மா. ஓகே, ரெஸ்டாரண்ட்லேருந்து நேராக இங்கே கூட்டு வந்தேன், இங்கேருந்து வீட்டுக்கு போக போகிறேன். அங்கேயும் போய் சாப்பிட்லாமா? இதுவே போதும், 2 நாளைக்கு தாங்கும் எங்களுக்கு நீங்க கொடுத்த சாப்பாடு. அதனால நம்ம நேரா வீட்டுக்கு போலாம். ஓகே, பாக்கலாம், உங்க வீட்ல எல்லாத்தையும் பாக்கணும். வாங்க, நம்ம பசங்க இருக்காங்க, ஆடியன்ஸ்க்கு அவங்க எல்லாம் வந்துட்டு காமிங்க. ஆமா, இப்போ நம்ம வந்து சிஸ்டர் வந்து வீட்டுக்கு வரேன்னா இந்த வீட்டோட வீடியோனா அது ஒரு இது பண்றது காமிக்கிறதுக்காக, அப்படி எல்லாம் கிடையாது. இங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, இங்க வந்து எப்படி எக்ஸ்பென்சிவ், இங்கே வேலை செய்கிறவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து ஏன் அவங்களுடைய ஃபேமிலியெலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்க முடியல. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வீட்டுக்கு போய் உட்காந்து வீட்டுக்கு போகலாம். சரி, உங்களுக்கு செட் ஆகிடுச்சோ? ஆமாம்மா, ஏன்னா நாங்கள் 1 இயருக்கு மேலே இருக்கோம். இவங்களாம் வந்து வேறு வேறு நேஷ்னாலிட்டி, இவங்க போகிறாங்களே, இவங்க பாகிஸ்தான். ஆமாம், லிஃப்ட் வந்துடுச்சு. எத்தனை ஃப்ளோரில் இருக்கோம் நம்ம? நம்ம வந்து 7th ஃப்ளோரில் இருக்கோம். 7th ஃப்ளோர் எப்படி இருக்குது அங்கே இருக்கிறதுக்கும், சென்னையில் இருந்ததுக்கும், இங்கே வந்து துபாயில் ஒரு வீட்டில் இருக்கு? இப்போது இங்கே எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான்மா. இங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே பிஸ்னஸ் இருக்குது, இங்கே சம்பாதிக்கிறோம், இங்கே எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணி தான் ஆகணும், அதனால இருக்கும். வாங்கம்மா, இங்கே தண்ணிக்கான 250 ரூபா. ஓ இதுவா? ஆமாம், நம்ம ஒரு காசுக்கு. ஹாய், சலாம். சலாம். ஹாய், வலைக்கும் சலாம். ஹாய். ஹாய், என்னோட சன் சைஃப், முகமது சைஃப். இவர் வந்து சஃபா. சஃபா சைஃப், சஃபா. ஓகே ஓகே. இவர் வந்து இப்ராஹிம், பெரியவர். ஆமாம், பெரியவர். இவர் பிறக்கும் பொழுது சிசரின் தான் கொண்டு வந்து கையில் கொடுத்தாங்க. அப்போ தான் என்னை பார்த்தோன்னே கண்ணு திறந்தான், கண்ணு திறந்து வாயை திறந்தா, வாயில் பார்த்தா இவ்வளோ பெரிய பல்லு, ரெண்டு பல்லு இருந்தது, பல்லோட சேர்ந்து பிறந்தான். ஆமாம், அப்போதுலேருந்து ஒரு பாண்டிங்கு. என்னதான் டென்ஷன் இருந்தாலும் இவங்க ஃபேஸ் பார்த்தோன்னு இப்படி ரிலாக்ஸ் ஆகும். மேடு சூப்பராக சமைச்சு கொடுப்பாங்க, எங்கள் அம்மா மாதிரியே பார்த்துப்பாங்க நம்மளை எல்லாரையும். அம்மா, நான் ஃபஸ்ட்டு வரும்போது துபாயில் அந்த ஷேக் ஜாயித் ரோட்டுக்கு, பர் துபாய்லாம் சொல்லுவாங்கல்ல, அங்கே தான் இருந்தேன் ஒரு 45 டேஸ். பட் ரெஸ்டாரண்ட் தேடிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஏரியாவில் வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்தது எனக்கு அல்கசேஸில். அல்கசேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது இந்த ஏரியா தான் ரொம்ப கிட்ட, அதனால் வீடே இங்கேயே பிடிச்சிட்டோம். ஆமாம், ஃபஸ்ட்டு ஃபேமிலி அங்கேருந்து வந்தோடனே நம்ம இங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் தான், ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் எடுத்திருந்தோம். எப்படின்னா அந்த இது மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ஹோட்டல், ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட், சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி எடுத்து ஒரு 45 டேஸ் இருந்தோம். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அங்கே இருந்துகிட்டே ரெஸ்டாரண்ட்டை பார்த்து டக்குன்னு இங்கே ஷிஃப்ட் ஆக வேண்டும். எனக்கு இங்கேருந்து 10 நிமிஷத்தில் நான் ரெஸ்டாரண்ட் போயிடலாம், ஈஸி. இங்கே தான் இருக்கும், 1 வருஷத்துக்கு மேலே இருக்கேன், நல்லா செட் ஆகிடுச்சு இந்த வீடு. ஆமாம், எல்லாருமே யோசிப்பாங்க, ஏன்னா இப்ப சொந்த வீட்டுக்கு போகணும்னா எப்படியும் 4-5 கோடி ரூபாய் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி இருந்தாலும் என்ன கிடைக்கும், 2 BHK கிடைக்கும். இது வந்து 4 BHK. இது 4 BHK வாங்கணும்னா 5 கோடி 6 கோடி ஆகும். அந்த 6 கோடி நம்ம வந்து பிஸ்னஸ்ல போட்டோம்னா நிறைய சம்பாதிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக வாடகையே நம்ம கொடுத்துடலாமே, மிதமிஞ்சி இருக்கும்பொழுது அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு டம்ப் பண்ணணும் ப்ராப்பர்ட்டி வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து இப்போ நான் இங்கே இருக்கிறதுனா எலக்ட்ரிசிட்டி அண்ட் ரெண்ட் எல்லாமே சேர்த்து 170,000 ஆகுது பர் மந்த்துக்கு ரெண்ட்டு நம்ம ஊர் காசுக்கு போனால். இப்போ நிறைய இந்தியன்ஸ் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. என்னோடய வீட்டுக்கார் வந்து ஃபாரினில் வேலை செய்கிறார், துபாயில் வேலை செய்கிறாரு. அவர் 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாரு, ஆனால் எங்களை கூட்டு போய் வைக்க மாட்டேங்கிறாரு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே நார்மலாக ஒரு ஸ்டூடியோ ஃப்ளாட், பழைய பில்டிங் பார்த்தாலும் நம்ம ஊர் காசுக்கு 40,000 50,000 கண்டிப்பாக ரெண்டே ஆகும். எஸ், அவங்க ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வச்சா ஸ்கூல் படிப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு சேர்த்து எல்லாமே ஒரு 1.5 லட்சம் ரூபாய் முடிஞ்சிடும். அப்போ அந்த ஊரில் என்ன சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பிள்ளைகளை, ஒய்ஃபை தியாகம் பண்ணிவிட்டு
அவங்க வந்து இங்கே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. நம்ம ஊரில் சம்பாரிச்சா 50,000 கிடைக்கும், வெளிநாட்டில் சம்பாரிச்சா 1.5 லட்சம் கிடைக்கும். அதில் நம்ம ஏதோ வயிற்று கடிச்சு வாய் கடிச்சு செலவு பண்ணி 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே அமிச்சோன்னா பசங்களை படிக்க வச்சு ஒரு 4 வருஷத்தில் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் சேர்த்து வைப்பாங்க, அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக வாழ்வோம். அதுதான் வந்து ஆம்பளைங்களுடைய பிளான். பட் அதாவது பொம்பளைங்க புரிஞ்சிக்கணும், நிறைய பேர் அதை யோசிப்பாங்க, நம்மளை கூப்பிட்டு போகிறது இல்லையே போயிருக்கிறது. இப்போ நான் இங்கே சம்பாதிக்கிறேன், சொந்தமாக சம்பாதிக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், நான் கொடுக்கலாம், நார்மலாக வேலை செய்கிறவங்க அது கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதுதான்மா, நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாம், இந்த இந்த விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கணும். கரெக்டான டைம் ஆச்சு. ஆமாம், யார் சொன்னால் கரெக்டாக போய் சேருமோ அங்கேருந்து வந்துருக்கேன். தேங்க்யூம்மா. ஏன்னா வரலாம், ஃபேமிலி வாழலாம், அவங்க வாங்குகிற 1-1.5 லட்சம் சம்பாதிக்கிறவங்க கூட வந்து இங்கே வாழலாம். பட் எதுவும் சேவிங்ஸ் இருக்காது உங்களுக்கு. இப்போ 4 வருஷம் 6 வருஷம் வேலை செய்கிறேன்னா எல்லாமே செலவு பண்ணிட்டு தான் போகணும், அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி யார் இருக்கலாம் அப்படின்னா, அந்த நல்ல பெரிய ஹெச்ஆர் பொசிஷன் நல்ல பொசிஷனில் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து கம்பெனியை வந்து ஃப்ரீயாக அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க, கார் கொடுப்பாங்க, அவங்க வந்து இருக்கலாம் ஃபேமிலியை கூட்டு வந்து. ஏன்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க குட்டி குட்டியான ஸ்பேஸ்லலாம் கூட இருந்துட்டு இருக்காங்க, நம்ம நம்ம பசங்க பார்க்க முடியும். ஆமாம்மா. ஸோ அவங்க எவ்வளோ விஷயம் வந்துட்டு விட்டு கொடுத்துட்டு இங்கே இருக்காங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேரை வந்து வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்கள லேபர் கேம்பில் எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க, அங்கெல்லாம் வந்து ரெண்ட்டு ரொம்ப கம்மி. இப்போ நான்லாம் என்னோடய ஸ்டாஃபுங்களை எப்படி வச்சுருக்கேன், நான் அப்பார்ட்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன், நான் வந்து மாதத்துக்கு 3-4 லட்சம் ரூபா ஸ்டாஃபுக்காகவே நான் ரெண்ட்டு கொடுத்துட்ருக்கேன். நம்ம ஒரு காசுக்கு எப்படி பார்த்தாலும் 4 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே நான் ரெண்ட்டு கொடுத்துட்ருக்கேன். அவங்க நிம்மதியாக இருக்காங்க, நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் அவங்களையும் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரிம்மா. இது கிச்சன்மா. நம்ம மேடு பாருங்கள், நம்மளுக்காக காஃபி போட்டுட்ருக்காங்க. வாங்க, ப்ரூ காஃபியா நெஸ்காஃபியா? ஆ, பதறீங்க. கேஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஆள் இன்னும் வரல. சரி, அதனால் வந்து எமர்ஜென்சியாக நம்ம ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள். ஆஃப் பண்ணிடுறேன், இதை எடுத்து இங்கே வச்சுருங்க. அவ்வளோதான். ஆமாம், இது பாருங்கள், இது வந்து ரெடிமேடு கேஸ். இது ஓகே, இது வந்து ரெடிமேட், எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இதை மாட்டுறேன். ஓகே, அவ்வளோதான். ஆன். இதில் வந்து 3-4 கிலோ 3 கிலோ பிரியாணி செய்யலாம். இதில் நீங்கள் செஞ்சுருக்கீங்க? எஸ், ஒரு சிலிண்டர் தான் யூஸ் ஆகும். ஒரு சிலிண்டர் நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபா. பரவாயில்ல, இப்போ 100 ரூபா செலவு பண்ணலாமே 3 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு. இவங்க எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து வெஜிடேரியன் இதில் வேலை செஞ்சுட்டாங்க. ஸோ லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அப்புறம் பொங்கிடுச்சுன்னா என்ன திட்டுவாங்க அவங்க, உங்களால் தான் பால்லாம் பொங்கிடுச்சு வேஸ்ட் ஆச்சு அப்படின்வாங்க. இவங்க வந்து ஒரு பிராமின் வீட்டில் ஒர்க் பண்ணிருந்தாங்க, அதனால அந்த கூட்டு பொரியல் சாம்பார் ரசம்லாம் அசத்திடுவாங்க. ஆமாம், நான்வெஜும் நல்லா செய்வாங்க, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என் ஒய்ஃப் சொல்லி கொடுத்துருவாங்க இப்படி பண்ணுங்க அப்படி. அதர்வைஸ் வெஜிடேரியன்ல உங்களை அடிச்சுக்க முடியாதுங்க. பொங்குது பால் வச்சுட்டா போயிருப்பது காரியத்துல கரெக்டா இருக்கணும். இது பசங்க ரூம், இதுவும் பசங்களுடைய ரூம், மாறி மாறி இருந்துப்பாங்க பசங்க. இது மேடுடைய ரூமு. ஆமாம், அவங்களுக்கு வாஷ்ரூம் அதெல்லாமே தனி, அவங்க செப்பரேட்டாக தங்கிக்கிறதுக்கு. இது என்னுடைய ரூமு, வாங்க உட்காருங்க. இங்கே பால்கனி இருக்குது. ஆமாம்மா. இப்போ இது பால்கனி, அப்படியே போய்க்கலாம். இங்கே வந்து டஸ்ட் அதிகமாக வரும் துபாயில், அதனால் க்ளோஸாகவே வைப்போம். விண்டோ கூட மூடி தான் வச்சுருக்கோம். இது விண்டோ தான், இது பொல்யூஷன் கிடையாது. அந்த சாண்ட் இருக்குல்ல, இங்கே ஃபுல்லாகவே பாலை ஒன்று தானம்மா, அந்த இது வரும் காற்றுல, அந்த மண்ணு மண்ணாக வந்து சேரும், அதனால் எப்போவுமே க்ளோஸாக தான் இருப்போம். க்ளோஸ் இங்கே ஏசி இல்லாமல் எந்த வீடும் கிடையாது, சின்னதாக ஏதாவது பழைய பில்டிங்காக இருந்தாலும் ஏசி இருக்கும். இங்கே வந்து வெயில் இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் நல்ல குளிர், உதடெல்லாம் வெடிச்சு போயிடும். இப்போ கூட குளிராக இருக்கு பாருங்கள், போட்டிருக்கேன். 6 மாதம் எப்படி இருக்கும்னா, அப்படியே வேர்வை ஊற்றும். நீங்கள் கார்லேருந்து இறங்கி ரெஸ்ட், நான் கார் பார்க்கிங் விட்டு ரெஸ்டாரண்ட் வரதுக்குள்ளே வேர்த்து விறுவிறுத்துருவேன், அவ்வளோ வேர்வை, அவ்வளோ ஹாட்டாக இருக்கும் இங்கே. ஆமாம், தாங்கவே முடியாது. இன்னொன்று நீங்கள் என்னென்னா, 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் யாரும் லேபர்ஸ் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறாங்களா, அவங்கள வேலை பார்க்க வைக்கக்கூடாது. எந்த கம்பெனியும் வேலை பார்க்க வச்சா ஃபைன். அந்த விண்டர் இதில் மட்டும், சம்மரில் மட்டும் அந்தளவுக்கு வெயில் இருக்கும் இங்கே. காஃபி நீங்கள் அங்கே கொண்டு வந்துருங்க, நேராக அங்கே தான் வருவோம். ஸோ நீங்கள் அவங்ககிட்ட கேட்டேன்ல சார், துபாய் வரப்போ வந்துட்டு அடுத்தடுத்து பிரான்ச் திறப்பீங்களா அப்படின்னு கேட்டப்போ, இல்லை ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ச் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு தான் வந்தேன், அதுக்கப்புறம் எல்லாம் நடக்குது ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு. ஸோ இவ்வளோ இவ்வளோ தூரம் இங்கேயே ஸ்டே பண்ணி இங்கேயே வீடு எடுத்து ஸ்டே பண்ணுவோம், ஃபேமிலியெலாம் இங்கே கூட்டிகிட்டு வருவோம், அந்த அந்த எய்ம் முதல்ல இருந்தது அவங்களுக்கு. ஃபேமிலியை கூப்பிட்டு தான்மா வந்தேன். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி, இந்த அப்பார்ட்மெண்ட் ஒன்று எடுத்து, டெம்பரவரியாக அப்பார்ட்மெண்ட் எடுத்து ஸ்டே பண்ணி, ரெஸ்டாரண்ட்டையும் பார்த்தேன், வீடும் பார்த்தேன், பசங்களுக்கு எல்லாம் ப்ரூஃப்ஸ் ரெடி பண்ணல, இங்கே அவங்களுக்கு வீசா அப்ளை பண்ணோம், எல்லாம் விசிட்டில் தான் வந்தோம், அப்ளை பண்ணணும், பசங்களை ஸ்கூலில் சேர்க்கணும், எல்லாமே ஒரே இதில் பண்ணிட்டேன். ஒரு ரெஸ்டாரண்ட் போதும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் போக போக நம்மளுக்கு ஒரு ஐடியா வருது இல்லை,
சரி மக்களோட ரெக்குயர்மெண்ட் இங்கேயும் இருக்காங்க, அபுதாபியில் ஓப்பன் பண்ணுங்கள், நாங்கள் அங்கேருந்து வர முடியல, ஷார்ஜாவில் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த பிளான் பண்ணி பண்ணி ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டாக போயிட்டுருக்கோம். இப்போது ஷார்ஜா அபுதாபி ஜான் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் ஆகிடுமா, மலேசியா ஃபிப்ரவரியில் ஓப்பன் ஆகிடும், மார்ச்சில் சிங்கப்பூர், ஏப்ரலில் யூகே, இந்த மாதிரி ஒரு ஒரு மாதம் அப்படின்னு பண்ணுவோம். அப்புறம் நம்மளுடைய யாச்சும் ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் அடுத்த முறைலாம் வந்தால் நம்ம யாச்சில் ஜாலியாக போவோம். நிச்சயமாக. இப்போ இங்கே துபாய் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு, மைக்ரேட் ஆகிறதுக்கு வீட்டிலலாம் ஒன்றும் சொல்லலையா, இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்ட்டாங்களா, அவங்களுக்கும் அந்த ஆசை இருந்ததா? யாருக்கு தான் ஆசை இல்லை? இப்போ நீங்கள்லாம் இங்கே இருங்க சென்னையில், நாங்கள் போய் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா மனசு வராது. சரி, என்ன தான் போய் சம்பாதிக்க போகிறாரு நினச்சாலும் நம்மளெல்லாம் விட்டு போகிறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அவங்களே எல்லாத்தையும் பசங்களையும் எல்லாத்தையும் ஸ்கூலில் அங்கேருந்து டிசி வாங்கிட்டு தான் கூப்பிட்டு வந்தேன். சரி, ஃபுல் பிளான் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். ஓகே, ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்கல்ல, உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பிளான்டாக தான் நீங்கள் வந்தீங்க. ஆமாம், ஒன்றும் தெரியாமல் நம்ம வந்து எதுவும் சோர்ஸ் இல்லாமலாம் இங்கே வந்தால் இங்கே வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அகாமடேஷன், இந்த ஃபுட்டு, எது எல்லாமே ரொம்ப கஷ்டம். எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் இங்கே. அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் நல்லா கிடைக்கும். ஒரு நார்மலாக வேலை செய்ய, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறாங்க, நார்மலாக வேலை செய்கிறவங்களுக்கே வந்து இந்த டேபிள் க்ளீன் பண்ண, அவங்களுக்கே மாதம் 30,000 கிட்ட சேலரி தரோம் நம்ம. ஆமாம், ப்ளஸ் வந்து ஃபுட்டும் தரோம், அகாமடேஷனும் தரோம். ஒரு பிளான்டாக தான் இங்கே வரணும், இங்கே வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னா ஒரு பிளான்டாக தான் வரணும். ஸோ துபாய் வந்திருக்கோம். துபாய் வந்துட்டு இந்த தடவை கண்டிப்பாக துபாய் மாலையும் புர்ஜ் கலிஃபாவையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போகிறதுலன்னு முடிவு பண்ணியாச்சு. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும், பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டுவேட்டி.